பாப்பு கண்ணா லிசன் ஹியர் திஸ் இஸ் ரூபி தெரசா. பயிற்சி தாள் 8D கண்ணு 11 கணக்கு பார்த்துட்டோம். இப்ப 12வது கணக்கு. எக்ஸ் பிளஸ் 2 என்பது 2x2 பிளஸ் kx மைனஸ் 6 ஐ மீதியின்றி வகுக்கும் எனில், என்னது மீதியின்றி வகுக்கும் எனில், இதை பார்த்துக்கணும், வகுக்குமெனில் கே இன் மதிப்பை காண்க. மீதியின்றி வகுக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2 என்னடி கண்ணு, ஒரு காரணி. எக்ஸ் பிளஸ் 2 என்னது, ஒரு காரணி. இதுவும் அப்படிதான் ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். முத கவனிங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x2 பிளஸ் kx மைனஸ் 6. எக்ஸ் பிளஸ் 2னா என்னது, 2 மைனஸ் 2. எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. புரியுதுங்களா? இல்ல மைனஸ் 2ன்ற எக்ஸ் எடுக்கிற இடத்துல போட்டாதான் இங்க பூஜ்ஜியம் கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க, மீதியின்றி வகுபடும் எனில், இது என்னது, ஒரு காரணி. அப்ப பி ஆஃப் மைனஸ் 2, 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டோம், மைனஸ் 2. இங்க பிளஸ் 2 வந்தா இங்க மைனஸ் 2, மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கே இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். என்னடி கேன, மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னா மைனஸுக்கு அடுக்கு ரெட்டை என்ன வந்திருக்காது, பிளஸ் ஆயிடும். 2 ஸ்கொயர்னா 2 பெருக்கல் 2 4. அப்ப 2 பெருக்கல் 4 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 கே மைனஸ் 6 ரெண்டாங்கு 8. இங்க என்ன இருக்குது, மைனஸ் 6. அத பக்கத்துல எழுதிக்கலாமாடா கண்ணா, மைனஸ் 6 மைனஸ் 2 கே. இங்க என்ன அடிக்கணும், மீதி இன்றி வகுக்கும் எனில்னா மீதி எவ்வளவு, பூஜ்ஜியம். மீதி என்னது, பூஜ்ஜியம். அப்ப பி ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு பூஜ்ஜியம், மீதி இன்றி வகுக்கும்னா, ரைட்டுங்களா? இப்ப இங்க என்னது, 8ல 6 போச்சுன்னா 2, 2 மைனஸ் 2 கேவா, இங்க பூஜ்ஜியமா. இந்த மைனஸ் 2 கே இந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் 2 கே ஈக்குவல் டு 2, கே ஈக்குவல் டு 2/2, கே ஈக்குவல் டு 1. இது வந்து மெத்தட் 1. இன்னொரு மெத்தட் எப்படி மிஸ் செய்யலாம், தொகுமுறை வகுத்தல். நடிகன தொகுமுறை வகுத்தல், என்ன பண்ணலாம், இதனுடைய கெழுக்களை எழுதிக்கலாமா? என்னது, 2 பிளஸ் கே மைனஸ் 6. அடுத்து என்னது, பிளஸ் 2னா மைனஸ் 2, பூஜ்ஜியம் 2. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2 4. சரியா டிக்கண்ணு? இப்ப இந்த இடத்துல இது ரெண்டையும் கூட்டிக்கணும், கே மைனஸ் 4, கே மைனஸ் 4 பெருக்கல் மைனஸ் 2, கே மைனஸ் 4 பெருக்கல் மைனஸ் 2. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல, மைனஸ் 2 கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 2 8. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் 2 கே பிளஸ் 8. இப்ப இது என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும், ரைட்டுங்களா? இது என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். இப்ப கூட்டும் போது நமக்கு இங்க என்ன கிடைக்கும், மைனஸ் 2 கே பிளஸ் 8 மைனஸ் 6. இதுதான் என்னது, மீதி. இது என்னடி கண்ணு, மீதி, ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப எதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னா, பி ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு என்னது, பூஜ்ஜியம். ஏன்னா இது ஒரு காரணி, மீதி இன்றி வகுக்கும் எனில். அப்ப மீதி என்னாதீங்க, பூஜ்ஜியம். அப்ப மைனஸ் 2 கே பிளஸ் 8 மைனஸ் 6 ஈக்குவல் டு பூஜ்ஜியம், மைனஸ் 2 கே பிளஸ் 2 ஈக்குவல் டு பூஜ்ஜியம், 2 ஈக்குவல் டு 2 கே. அப்ப கே ஈக்குவல் டு 2/2, அப்ப கே ஈக்குவல் டு 1. புரியுதா டி கண்ணு? புரியுதா புரியலையா? ரைட்டா? தொகுமுறை வகுத்தல வச்சு நான் போட்டு, அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கணக்க நிறைய தடவை செய்யலாம். இது மாதிரி ரெண்டு மெத்தட் மூணு மெத்தட் இருக்கும்,
நம்ம எந்த மெத்தட் எளிமைன்னு. ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது எளிமைன்னு நிறைய குழந்தைங்க நினைப்பீங்க. இது கொஞ்சம் ஆனா இப்படி கத்துக்கணும். சில நேரத்துல கிரியேட்டிவ் ப்ராப்ளம் இது மாதிரி கொடுத்து செய்ய வரும் பொழுது நமக்கு இந்த மீதி பூஜ்யம்ன்ற கான்செப்ட் புரியும். புரியுதுங்களா? அதனால இது மாதிரி செய்யலாம். புக்ல இருக்கிற இதே மாதிரி ஒரு கணக்கு எடுக்கலாம் படிக்கன்னு. சரிங்களா? வீடியோவை பாஸ் போட்டுட்டு இன்னொரு கணக்கு கொடுத்துருக்கேன் மிஸ், இதே மாடல்ல கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட வீடியோவை ஆன் பண்ணி நீ ரைட்டா தப்பான்னு பாருங்க. சரியா? புரியுதா? அதை பாருங்க எந்த பயிற்சியில தெரியுமா இருக்குது இந்த கணக்கு. சரி, அதுக்கு நமக்கு தேவையில்லை. இப்ப இந்த கணக்கை செய்யுங்க. சரியா? இப்ப இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பாரு. எப்படி செய்யலாம் நம்ம? இதேதான், எக்ஸ் மைனஸ் ரெண்டால் மீதி இன்றி வகுக்க. அப்ப பி ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம், ரைட்டுங்களா? அப்ப என்னது? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கியூப் மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் பத்து. இப்ப இங்க என்ன பண்ணும்? பி ஆஃப் ரெண்டு, ஏண்டாக நான் இங்க மைனஸ் ரெண்டுன்னா பிளஸ் ரெண்டு, புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு தான் பூஜ்ஜியம் ஆகும். இப்ப எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடுவோம்? ரெண்டு போடுவோம். அப்ப ரெண்டு கியூப் மைனஸ் கே இன்டு ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் மூணு இன்டு ரெண்டு பிளஸ் பத்து. பி ஆஃப் ரெண்டு என்னது? பூஜ்ஜியம். ஏன்? மீதி இன்றி வகுத்தால். மீதி இன்றி வகுத்தால்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் நமக்கு? எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒரு காரணின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரெண்டு பெருக்கல் ரெண்டு கியூப். ரெண்டு கியூப்னா என்னது? ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு. ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு, அப்ப நாலு கே பிளஸ் மூ ரெண்டு ஆறு பிளஸ் பத்து. அடுத்தது பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ரெண்டு எட்டு என்ன அடிக்கணும்? பதினாறு. ரெண்டு எட்டு என்னது? பதினாறு. இங்கேயும் ஒரு பதினாறு இருக்குதா? அப்ப பக்கத்துல எழுதிக்கலாமா இந்த பதினாற? மைனஸ் நாலு கே. சரியா? புரியுதா? புரியுது. ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு, ரைட்டா? இந்த மைனஸ் நாலு கேவை நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் பிளஸ் நாலு கே. அப்ப கே ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு பை நாலு. அப்ப கே ஈக்குவல் டு, ஏன்னா நாலாம் வாய்ப்பாட்டிலேயே கூட அடிக்கலாம், இல்ல ரெண்டாம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். புரியுதுங்களா? ரெண்டு ரெண்டு நாலு, ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு. அப்ப கே ஈக்குவல் டு என்னது? எட்டு. சரியா? புரியுதா? புரியலையா? ரைட்டா? அதே மாதிரி நீ இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்லயும் போட்டு பார்த்து இந்த விடை ரைட்டானும் சரிபார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? தாராளமா பார்க்கலாம். ஆனா அந்த இப்ப அந்த தொகுமுறை வகுத்துல செய்யும் போது கண்ணு அது கொஞ்சம் பெருசா வரும், இருந்தாலும் செஞ்சு காட்டுன்னு பாப்பு சொன்னதுனால அதை நான் செஞ்சு காட்டிடுறேன். ரைட்டா? இப்ப இங்க பாரு, ஆனா இந்த மெத்தட் தான் இதுல ஈஸி. செய்ய கத்துக்கணும், கொஞ்சம் டஃபானதையும் நம்ம கத்துக்குவோமே. ரெண்டு மைனஸ் கே பிளஸ் மூணு பிளஸ் பத்து, இங்க என்ன வரும்? ரெண்டு. அப்ப எதை இறக்கணும்? ரெண்டு. ரெண்டு ரெண்டு நாலு, இங்க என்ன வருது? நாலு மைனஸ் கே. நாலு மைனஸ் கே பெருக்கல் ரெண்டு, அப்ப நாலு ரெண்டு எட்டு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் கே இன்டு ரெண்டு ரெண்டு கே. அப்ப இங்க என்ன வரும்? எட்டு மைனஸ் ரெண்டு கே பிளஸ் மூணு. அப்ப எட்டையும் மூணையும் கூட்டினோம்னா என்னது? பதினொன்னு. பதினொன்னு மைனஸ் ரெண்டு கே. இது தேவையில்லை, இது இருந்தா போதும். இதை பெருக்கணும். பதினொன்னு பெருக்கல் ரெண்டு என்னது? இருபத்தி ரெண்டு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு கே. அப்ப இது என்ன பண்ணணும்? கூட்டணும். என்னது? இருபத்தி ரெண்டு மைனஸ் நாலு கே பிளஸ் பத்து. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு கே. இது ஆக்சுவலா என்ன? எதுக்கு ஈக்குவல் டு? பூஜ்ஜியத்துக்கு ஈக்குவல். ஏன்? மீதி இன்றி வகுமனு. சோ முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம். முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு நாலு கே. அப்ப கே ஈக்குவல் டு என்னது? முப்பத்தி ரெண்டு பை நாலு. அப்ப கே ஈக்குவல் டு என்னது? எட்டு. அப்ப உன்னுடைய விடை சரியா? புரியுது அடிக்கணும். அப்ப நினைக்கிறோம் இந்த ஒரு இது தப்பாச்சுன்னா வாழ்க்கையே மாறி போற நிலைமை எல்லாம் இருக்குது. இன்னைக்கு போட்டி தேர்வுகள்ல ஒரு ஆன்சர் ஒரு மார்க்ன்றது அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். அப்ப நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் அலிட்டர் மாற்று முறை தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவோ நல்லது. நம்ம ஒரு வெரிபிகேஷன், ஏன்னா அந்த நேரத்துல எக்ஸாம் ஹால்ல யாரும் உனக்கு திருத்தி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு நீயே ஆசிரியரா இருந்து பழகுன ஒரு கணக்க போட்டா கணக்க பொறுத்த வரைக்கும். அதனாலதான் மிஸ் இது மாதிரி சொல்லித்தரேன். சரியாடா கண்ணா?
பதிமூணாவது கணக்கிடுங்க. ஏ கியூப் மைனஸ் ஒன்னு, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு, ரெண்டு கோவை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதற்கு மீப்போவா காண்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னீங்கன்னா நல்லா கவனிங்க, ஏ கியூ மைனஸ் ஒன்னு. இது எப்படி மாத்திக்கலாம்னா ஏ கியூப் மைனஸ் ஒன்னு கியூப்னு மாத்திக்கலாம். இது எப்படி மாத்திக்கலாம், ஏ கியூப் மைனஸ் ஒன்னு கியூப்னு. அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. இது என்னன்னா இந்த காரணிப்படுத்துக ஃபார்முலா என்னன்னா ஏ மைனஸ் ஒன்னு இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் இந்த இதுல, இந்த இடத்துல பி இருக்கிற இடத்துல வேணும்னா இல்லாட்டி மேல ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன்னு இருக்குது. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்ட்டு ஒன்னு. இது என்ன கண்ணு, ஏ இன்ட்டு ஒன்னு. ஏ இன்ட்டு ஒன்னு என்னது, ஏ. அடுத்து என்னது பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்னது, ஒன்னு ஸ்கொயர். அப்ப ஒன்னு ஸ்கொயர் என்ன, ஒன்னே தான், ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? இப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலானா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். புரியுதுங்களா? எது எப்படி எழுதிக்கலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இது என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ பிளஸ் ஒன், இல்லாட்டி ஏ பிளஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன். ரைட்டுங்களா? இப்ப இதுல எதுடாக்க நான் பொதுவா இருக்கு, இதுல எது பொதுவா இருக்கு, இங்க ஏ மைனஸ் ஒன். ரைட்டா? பொதுவா இருக்கக்கூடியது இதுதான். புரியுதுங்களா? இதை படியும் பாருங்க, இதுலயும் ஒண்ணு இதுலயும் ஒண்ணு. ரைட்டுங்களா? அப்ப மீ போ வா என்னடாக்கண்ணா, மீ போ வா என்ன, மீ போ வா ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன்னு. புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? இது உங்க புக்ல, உங்க புத்தகத்துல பாருங்க, பயிற்சி 3.9 இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பயிற்சி 3.9 பாருங்க, அதே மாதிரி இருக்கிற கணக்கு இங்க இருக்குதா, இருக்கா இல்லையா? அதை பாருங்க. அங்க என்ன கொடுத்திருந்தாங்க, ஏ பின்னு கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒய்யும் ஒன்னும் கொடுத்திருந்தாங்க. அங்க ஏவும் ஒன்னும் கொடுத்திருந்தாங்க. ஏ கியூப் மைனஸ் கொடுத்திருந்தாங்க, இங்க பிளஸ் இருக்கு இல்லையா, ஏ கியூப் மைனஸ். இப்ப இந்த கணக்கை போட்டு பார்க்கலாமா நம்ம? சரி ரைட். இப்ப பாருங்க என்ன போடலாம், வேற கலர் என்னது, ஒய் கியூப் பிளஸ் ஒன்னு கமா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. இது எப்படி எழுதிக்கலாம், ஒய் கியூப் பிளஸ் ஒன்னு என்ன காண்க, மீ போவா காண்க. அந்த பயிற்சியை போட்டு பாருங்கடா கண்ணு. இப்ப இது எப்படி எழுதிக்கலாம், ஒய் கியூப் பிளஸ் ஒன்னு கியூப், தட் இஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப். அப்ப ஏ பிளஸ் பி, ஒய் பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய், ஏன்னா மைனஸ் ஏபி. அடுத்து என்னது பிளஸ் ஒன்னு. அடுத்து என்னது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. இது எப்படி எழுதிக்கலாம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர். அப்ப என்னது, ஒய் பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்னு. இதுல எதுடாக்க நான் பொதுவா இருக்குது நமக்கு, ஒய் பிளஸ் ஒன்னு, அடுத்தது ஒய் பிளஸ் ஒன்னு. அப்ப மீ போவா என்னது, மீ போ வா ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஒன்னு. சரியாடாக்கண்ணா? புரியுதா? அதே மாதிரி ஒரு கணக்கை தேர்ந்தெடுத்து செஞ்சு பாரு, அந்த பயிற்சிகளை போட்டு பாருங்க. பயிற்சி தாள் கொடுத்ததோட பர்பஸே அதுதான், இந்த பயிற்சி கணக்கை செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி வர கணக்க எல்லா கணக்கையும் சொல்லித்தர முடியாது, அதனால ஒரு ஒரு கணக்கு ஒவ்வொரு மாடல் எடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த கணக்கு மீ போவாதாண்டா கண்ணு, அதனால எளிமையா செஞ்சிடலாம் டக்குன்னு. சரியா? என்ன கேட்டிருக்காங்க, ஏ கியூப் ரைட்டா, ஏ கியூப் மைனஸ் 9 ஏஎக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது, ஏ பொதுவா இருக்கா? அப்ப எடுத்துக்கிட்டே என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். மறுபடியும் இதை எடுத்தா என்ன வரும், கீழே எழுதிக்கலாமா, ஏ இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுது அடிக்கண்ணு? ஏன்னா இங்க 9 இருக்கா, 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்டு. இப்போ 3 ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போது 3 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு
இது என்ன ஃபார்முலா இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது புரியுதுங்களா அப்ப ஏ பிளஸ் 3x ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் 3x புரியுது அடிக்கணும் என்னன்னு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ இடத்துல ஏவே தான் இருக்குது பி இருக்கிறதுல என்ன இருக்குது 3x இருக்குது ஃபர்ஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சா அடுத்தது ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் இப்படி ஸ்கொயர்டாவே வச்சு செய்யலாம் இல்ல பிரிச்சு செய்யலாம் சரியா இது என்னன்னு செய்யலாம் பிரிச்சு செய்யலாம் ஏ மைனஸ் 3x இது ரெண்டுலயும் எதுடாக நான் பொதுவா இருக்குது இது ரெண்டு எது பொதுவா இருக்கு ஏ பிளஸ் 3x இதுல என்ன ஒரு நிமிஷம் ஏ மைனஸ் 3x ஏ மைனஸ் 3x இருக்குது இங்க அதே மாதிரி இங்க என்ன இருக்குது ஏ மைனஸ் 3x இருக்கு புரியுதுங்களா அப்ப மீ போ வா என்னடாக்க நான் இதுல மீ போ வா ஈக்குவல் டு ஏ மைனஸ் 3x புரியுதுங்க சப்போஸ் இந்த அடுக்கையே வச்சு கம்பேர் பண்ணனும் அப்படினாலும் எது எது பொதுவாக உள்ள புரியுதுங்களா பொது காரணியாவும் இருக்கணும் அதிகப்படியே கொண்டதாகவும் இருக்கணும் அப்ப என்னது ஏ மைனஸ் 3x புரியுதுங்களா எது குறைந்த அடுக்குன்னு பாருங்க அது கம்பேர் பண்ணும்போது எது வந்து குறைந்த அடுக்கு பொதுவா இருக்குதான்னு பாரு காரணி ஏ மைனஸ் 3x ஏ மைனஸ் 3x ரைட்டா அப்ப அதிகப்படி கொண்ட பொது காரணி நாங்க அதனால அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அதை விட்டுட்டு இந்த அடுக்குல எது குறைச்சலா இருக்குது ஏ மைனஸ் 3x அப்ப ஏ மைனஸ் 3x தான் மீ போவா சரியாடா கண்ணா அடுத்த கடக்கு நிக்கணும் அதுவும் மீ போவாவே தான் அதனால ஒன்னும் பிரச்சனையே இல்ல இங்க பாருங்க 25 ஏ பி கியூப் சி 100 ஏ ஸ்கொயர் பி சி 125 ஏ பி இதுக்கு டக்குன்னு சொல்லிடலாம் மீ போவா 25 ஏ பி எப்படி மிஸ் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இங்க பாருங்க இது 25 இதுல 4 25 இதுல 5 25 அப்ப 25 25 25 அடுத்தது ஏவை கம்பேர் பண்ண எது மிக குறைந்த அடுக்கா இருக்குது இங்க ஏ ஸ்கொயர் ஏ அப்ப ஏ அடுத்த பி கம்பேர் பண்ணுங்க பி இதுல சி இல்ல மூணுக்கும் பொதுவா இருக்கணும் புரியுதுங்களா இப்ப இத கணக்கு மாதிரியே செய்யலாம் 25னா என்னது 5 25 அப்படின்னு பிரிக்கலாம் இல்ல மிஸ் எனக்கு 25ன்றது நல்லா தெளிவா தெரியுது 25ஆவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது 5 5 பிரிக்கிறத விட நம்ம என்னவாவே வச்சுக்கலாம் 25ஆவே வச்சுக்கலாம் 25 பெருக்கல் ஏ பெருக்கல் இந்த பி எப்படி பிரிச்சுக்கலாம் பி இன்டு பி இன்டு பி இன்டு சி அடுத்து என்னது 25 பெருக்கல் 4 ஏ பெருக்கல் ஏ இன்டு பி இன்டு சி 25 பெருக்கல் 5 ரைட் அடி கண்ணு பெருக்கல் ஏ பெருக்கல் பி இல்ல எது அது பொதுவா இருக்குது எது இந்த பாருங்க 25 பொதுவா இருக்கா அடுத்தது எது பொதுவா இருக்கு ஏ அடுத்தது ஏ அடுத்தது ஏ அடுத்து என்ன பொதுவா இருக்கு பி 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 இதுல சந்தேகம் மிஸ் இந்த பி எடுக்கிறத எந்த பி வேணாலும் எடுக்கலாம் பீன்றது பொது அவ்வளவுதான் அதனால மிஸ் இங்க விட்டுட்டீங்க அப்படின்லாம் வேண்டாம் புரியுதா அடிக்கணும் மூணுலயும் பொதுவா இருக்கணும் சி என்ன இல்ல இந்த மூன்றாவதுல சி இல்ல மூணுக்கும் பொதுவா இருக்கணும் இப்ப என்ன மீ போவா 25 ஏபி அப்படின்றத மீ போவா புரியுதா புரிஞ்சுதா புரியலையா அடிக்கணும் அதனால இந்த மீ போவா பயிற்சிய செஞ்சு பாருங்க ரைட்டா மீ போவாவே எத்தனை கணக்கு கேட்டாங்க 13வது கணக்கு அதேதான் 14வது கணக்கு அதேதான் 15வது கணக்கும் அதேதான் மீ போவாவே தான் சரியாடா கண்ணா புரியுதா புரியலையா அதனால இந்த கணக்கெல்லாம் செய்யணும் தேங்க்யூ